நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அவன் பேரு டென்ஷன் பாலு. ஓ, டென்ஷன் பாலு, டென்ஷன் பாலு. டிவி டிவி இல்லையா? ஐயோ, நீங்களா? வணக்கங்க. இது எதிர்கட்சிடா. உமா வருவா, கொஞ்சம் டீசன் பண்ணிரு. என்ன, நாங்கெல்லாம் உயிரோட இருக்கோமா இல்லையான்னு பாத்துரு வர சொன்னாலா? நாங்கெல்லாம் கெட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கோன்னு அந்த அகங்காரி அகிலாண்டேஸ்வர் கிட்ட போய் சொல்லுங்க. உமா, உமா, என்ன உமா? ஹலோ உமா, எப்படிமா இருக்க? இங்க பார், இவன் தான் என் தம்பி மன்மத. சதன் ரயில்வேஸ்ல டிடிஆர் இருக்கான். வரும்படி சதன் ரயில்வேஸ் விட அதிகம் எதிர்காலத்துல ஃபாரின் போறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குமா? ஏக்கா, எப்படிக்கா? என்னடா புரியாம பேசுற? இப்ப ரயில் பெட்டி எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்கல்ல, எதிர்காலத்துல டிடிஆர் விட சேர்த்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. பாஸ்ட் வா, திங்க் பண்ணு. இவன் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போற. ஆமா, எப்படிடா என் செலக்ஷன்? சூப்பர். நான் ஏதோ கரி இன்ஜின் மாதிரி ஓல்ட் டைப் பார்க் பண்ண நினைச்சேன். டீசல் இன்ஜின் மாதிரி பளிச்சுன்னு இருக்கா? சரி சரி, ரொம்ப பெரியாத. இத பாருமா, உங்க அண்ணா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. உங்க அம்மா கிட்ட எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஜான்சி அக்கா ஜாம் ஜாமனு கல்யாணத்தை நடத்திருப்பாங்களான்னு சொல்லு. கதவு சாத்து தாப்பா போட்டுக்கமா, கண்ட உங்களை உள்ள விடாத. எதையா சுட்டிட்டு போய போறாங்க, வரட்டா? என்ன விஷயமா? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறவன் நானு. விஷயம் இருந்தாதான் வரணுமா? உமா கவலைகளை மறக்க வேண்டாமா? நான் அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் சதர்ன் ரயில்வேஸ், சென்ட்ரல் ரயில்வேஸ் இத பத்தி எல்லாம் பேசிட்டு போலான்னு வந்தேன். உமா இருந்தா கூப்பிடுங்க. இந்த ICF-ல ரயில் பெட்டிகளை எல்லாம் எப்படி தயார் பண்றாங்கன்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அம்மா, ரயில் பெட்டி எப்படி செய்யறாங்கன்னு சொல்லக்கூடிய மனநிலைமையில நான் இருக்கேன். என்னால வர முடியாது. வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து தாடமா, நான் என்ன சொல்லுவேன்? சதர்ன் ரயில்வேல நல்ல தண்டவாளமா பார்த்து போய் விட சொல்லு. வசதியானவங்கன்னு சொன்னாரே, வீட்டை பார்த்தா பாடாவதியா இருக்கு. இந்த கம்மலாட்டி தான் கல்யாண பையனா? கழிச்சிடுறேன். இந்த வீட்டுல இருந்து ஒரு வயசு பையன் இந்தியாவோட ராணுவ ரகசியங்களை அயல் நாட்டுக்கு விற்கிறதா எங்களுக்கு ராவ் மூலமா தகவல் வந்திருக்கு. அது நீதானே? யார் சார் அந்த ராவ்? இந்திய நாட்டு உளவு நிறுவனம். அது ராவ் இல்ல, ரா. மேலூர் பாலமா? அது ஏற்கனவே வெடிகுண்டு வச்சு உடைக்க ஸ்டேஜில தான் இருந்துச்சு. வச்சுட்டாங்களா? வெரி குட், வெரி குட். அவர் கொடுத்த லிஸ்ட்ல இந்த வீட்டுல ஒரு விதவை அம்மாவும் வயசு பொண்ணும் கிடையாதே. அப்ப இவங்க யாரா இருக்கும்? யாரா இவங்க? அவங்க ரெண்டு பேரும். யார் இவங்க? நான் அவங்க ரெண்டு பேரும். யார் இவங்க? அந்த பொண்ணு அம்மா. பேசாதே. யார் இவங்க? நம்ம நாட்டு சுவாமி சிலைகளை வெளிநாடுகளுக்கு கடத்துறது மூலமா எத்தனை டாலர் சம்பாதிச்சு வச்சிருக்க? அதை எந்த சுவிட்ச் பேங்க்ல போட்டு வச்சிருக்க? ஜுஜ் பேங்கா? அது ஜுஜ் இல்ல, சுவிஸ் பேங்க். டூ வி இஸ் சுவிஸ் பேங்க். எங்க ஒரு சொல்லு பாப்போம். ஜுஜ் பேசாதே. யார் இவங்க? என்ன சார் இளவு கூட்டுறீங்க, கேள்வி கேக்குறீங்க, ஆனா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பேசாதே. யார் இவங்க? ஹலோ மன்மதா. ஹை, காணுமா சார்? டிவில காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பு போடுவீங்களா? போட்டோ போட்டு அது போட்டீங்களா? அங்க ரயில்வே ஸ்டேஷன் கூட காணாம போயிருச்சா? தெரியாத மாதிரி கேக்குறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஹைதராபாத் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? ஹைதராபாத் சார்,
அது செகண்ட் ராபர்ட் பக்கத்துல இருக்கும் சார், போய் தேடி பாருங்க சார். ஹைதராபாத் அவ்வளவு ஈஸியா மறக்க முடியாது. எங்க இருந்து பார்த்தாலும் சார்மினார் தெரியுமேப்பா. தெரியுவார். டேய் நான் எதுக்கு போய் ஜான்சிகா கூட்டிட்டு வந்துட்டுமா ஹைதராபாத் காணோம்னு? ஜான்சிகா போ. ஆ தம்பி, அக்கா வந்துட்டேன். எஸ், வாட்ஸ் தி ப்ராப்ளம்? யாமி ஷட் அப். வாட்? ஐ செட் வாய மூடு. ஹவ்? இப்படி. எஸ் கரெக்ட். சொல்றது நல்லா கேளு. நான் ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் ஜான்சி பேசும்போது யாரு குறுக்க பேசினாலும் எனக்கு பிடிக்காது. நான் ஒரு போலீஸ். நீ போலீஸா நினைக்கணையா? யூ திங்க் யூ ஆர் எ பிக் டிஜிபி? ஐ கேர் டு ஹூட். ஐ கிவ் ரெஸ்பெக்ட் ஒன்லி டு தி பிரசிடென்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஆமா, என்னமோ ராவ்னா சொல்லி பயமுறுத்தினியா? எனக்கு ராவையே தெரியும். எந்த ராவ்? மிஸ்டர் நரசிம்மராவ், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பேசணுமா? ஹாட்லைன்ல போன் போட்டு கொடுக்கட்டா? அப்புறம் என்னது? ஹைதராபாத் என்னமோ சொன்னியாமே. ஹைதராபாத்க்கு நீக்கு ஏன்டையா சம்பந்தம்? நீக்கு கவர்னர் சென்னாரெடி கார் தெரிசா அசலு? ஆயனுக்கே ஹைதராபாத்க்கு சம்பந்தம் உண்டு. நீக்கு கவர்னர் சென்னாரெடி கார் தெரிசா? கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் நாக்கு தெரிசு. நீக்கு தெரிசட்டே, நான் தர ஹைதராபாத்ல மாட்லாடதாம். ஏய், உன் பேர் என்ன? கையோட நம்பர் பாக்கணும். மூஞ்ச மூட, அந்த சரியா மூஞ்ச. எதுக்கு மூஞ்ச மூட? ஈஸ் அ போகஸ் மேன். இவன் போலீஸ்ல தேட. அவனுக்கு ரெண்டு பேரும் பிடிங்க. அச்சோ அச்சடா, புடிங்க. நீ அவனுக்கு என்ன செய்வே தெரியாது. இந்த ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப் ஜான்சி நினைச்சானா தள்ளே. எனக்கு இந்த பாலுவால தேவையில்லாத டென்ஷன். என்ன செய்வே நான்? ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க? நீங்க முன்னால போறீங்க. நான் முன்னாடி. அவ என்னடா கான்ஸ்டபிள் அமிச்சு என் தம்பி கலாட்ட பண்றாளா? அந்த ராட்சஸ் தான். டேய் அவ அல்படா, அவ லெவலுக்கு கான்ஸ்டபிள் தான் தெரியும். கே லெவலுக்கு எனக்கு கமிஷனரே தெரியும். அப்ப கூப்பிடுக்கா. கூப்பிடு வா. கமிஷனர் முண்டா, போன்ல கூப்பிடு. கமிஷனர் டயல் பண்ணு. நம்பர் 61625. கரெக்ட். ஐயோ, 61625 என்ன நம்பர்? முண்டா உன்னால டென்ஷன். இவ்வளவு நாள் வீட்டு பாரு, நம்பர் உனக்கு தெரியாது. மிண்டா இருக்கு. 4299944. நீ தான் கண்டா சவஸ்டர் ராஜா. ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் ஜான்சி, நான் பேசணும் சொன்னேன் சொல்லு. ஒரு கால வேஸ்ட் பண்ண வேணாம். வீட்டுக்கு அடைச்சிருக்கேன். மூங்கில் பத்தியோட ஆள் அனுப்பு சொல்லு சார். மூங்கில் பத்தியோட நீ எதிர் வீட்டுல இருந்து எனக்கு டென்ஷன் குடுக்கற? அவன் திருச்சியில இருந்து எனக்கு டென்ஷன் குடுக்கறாடா. நீங்க ரெண்டு பேரும் வாங்கடா, நானே போன் பண்ணிக்கிறேன். போங்க. உங்களால எனக்கு டென்ஷன், டபுள் டென்ஷன். Telex Pondian here. Telex Pondian? Ama. Adenna sir? Telex Pondian, Telegram Pondian nu or peru. Neenga Alex Pondian nu kelvi pettirkeengala? Aa. Alex Pondian? Adhu yaar sir Alex Pondian? Alex Pondian peru sonna vayithukulla irukkira koonda oru kaiyala tam vaaya pottikittu innoru kaiyala ammaoda vaaya pottu. Ayyo, sari sari. Unga peru ketta? இந்த டெலிக்ஸ் பாண்டியன் பேரு சொன்னா அம்மா ஒரு கையால தன்னோட வாய பொத்திக்கிட்டு இன்னொரு கையால வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையோட வாய பொத்துவா. அதான் சரி சரின்னு சொல்லிட்டேன்ல மிஸ்டர் டெலிக்ஸ் பாண்டியன். மிஸ்டர் அலெக்ஸ் பாண்டியன் உங்களுக்கு என்ன உறவு? உறவு? அவர் என் மானசீக குரு. அவருக்கு இருக்கிற லட்சக்கணக்கான சிஷியங்களை நான் மொத சிஷியன். உங்களுடைய கேச விளக்கம் ரொம்ப அடிக்காதப்பா, ஹோட்டல் சுவர் உடஞ்சு போயிடுச்சுன்னா பில்ல எந்த நல்ல கட்டுவான்? சப்பட் லோஷன், சப்பட் கரும்பு ஏதாவது இருந்தா கொடுங்க சார். எதுக்குப்பா? அரிக்குது சார், உடம்பெல்லாம் எரியுது. அந்த கன்றாவிய என் கண்ணால பார்த்தேன் சார். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தூக்கிட்டு போன கதையா போச்சு சார். என்னப்பா பிளேட்டையே மாத்திர? காத்திருந்தவன் அவன், நேத்துக்கு வந்தவன் நீ, அவனுக்கு வரப்போற பொண்டாட்டிய நீ தட்டிக்கிட்டு போறான்னு பார்த்த தப்பு உண்மையிலேயே இல்ல அவன் மேலையா? உமாவை பொறுத்த வரைக்கும் அவன் காலாவதியான ஒரு ரயில் டிக்கெட் சார். அவன் காலாவதியான ரயில் டிக்கெட்டா இருக்கலாம், ஆனா நீ வெறும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தான். வந்துக்குள்ள ஏறத்துக்கே நீ முயற்சி பண்ணிருக்க கூடாதா? ச்சே ச்சே. என்னாச்சு? மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது
ஒரே ஒரு தடவை தான் சார் நடக்கும். அப்படியா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. அந்த கல்யாணத்துல நான் ஏதாவது ஒரு பெரிய தியாகத்தை பண்ணணும் நினைச்சேன் சார், ஆனா முடியலையே சார். பாமா பாமா பாமா. யாரு பாண்ட பாமா? ஒரு பொண்ணுதான். அந்த பாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கையில பட்டு புடவையோட நாய் மாதிரி அலைஞ்சா சார். ஆனா அந்த படுபாவி கட்டியிருந்த வெள்ள புடவைய உத்தரத்துல கட்டிக்கிட்டு உள்பாவோட தொங்கிட்டா சார். அந்த பாமா ஒரு உதவியா? ஆ ஓ, இந்த கீதா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் கூட்டு போயிட்டேன். அந்த சமயம் பார்த்து ரிஜிஸ்டர் செத்துட்டவன் அவளோட குடியார புருஷன் வந்து கூட்டு போயிட்டான். ஓஹோ, ஒரு குடிகாரம் பொண்டாட்டிக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க. எஸ் எஸ் எம்பா, அது எப்படி நீ பட்டா போட்ட நிலத்துலதான் பயிர் செய்வேன்னு அடம் பிடிக்கிற? இதே கேள்வியத்தான் அன்னைக்கு உலகம் என்ன பார்த்து கேட்டுச்சு. சரி, என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். ஐடியா, கல்யாணம் ஆகாத 17 வயசு வித்தியாசமுள்ள ஒரு பொண்ண தேடி கண்டுபிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு முடிவெடுத்தேன் சார். அதுவும் ஃபெயிலியர். 17 வயசு வித்தியாசத்துல கை குழந்தைய காதலிச்சியா பால்ய விவாகம் கேஸ்ல உள்ள தள்ளிருப்பான். ஐயோ, 17 வயசு என்னோட சின்னவ இல்ல சார், 17 வயசு என்னோட மூத்தவ. போரம்போக்கு. காந்தியோட கஸ்தூரிபாய் அம்மாவுக்கு வயசு ஜாஸ்தி இல்ல. ஏன் காந்தி கல்யாணம் பண்ணிக்கல? காந்திக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? காந்தி பண்ணா தியாகம், இந்த மன்மதன் பண்ணா சீத்துவா? என்ன சீத்து சீத்துவாம்ல சீத்து வாக்கு கொடுத்துட்டேன் என் பொண்ணு பிச்சுமணிக்கு தான், பிச்சுமணி என் பொண்ணுக்கு தான். நீங்க போலாம். எனக்கு பாத்திருந்த மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே ரிசப்ஷன் முடிஞ்சு கல்யாணம் நின்னு போச்சுங்கிற விஷயம் இப்ப நீங்க எங்க அப்பாட சொன்னீங்களே, அப்பதான் எனக்கு தெரியும். இன்னொரு பொண்ணோட வேத்திரச்சல்ல என் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு நான் விரும்பல சார். எனக்கு ஆம்பளை குரல், அதனால எங்க அப்பா என்னை யார் தலையிலையாவது கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரு. என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கிற எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் நான் கட்டின துணியோட அவன் பின்னால போக தயாரா இருக்கேன் சார். வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டேன். இது விட ஒரு பெரிய தியாகம் இருக்கவே முடியாது சார். பொம்பளை உடம்பு, ஆனா ஆம்பளை குரல். இனி வரப்போற அடுத்த 7 வருஷங்களுக்கும் இவரா சார் என் ஒய்ஃப். மிச்ச வருஷத்துக்கு 7 ஜென்மங்களுக்கும் சொல்ல வந்தேன். ஏமா, உன் பிள்ளைக்காகத்தான் நான் தட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு யார் சொன்னது? இந்த வீட்டுல கல்யாணம் ஆகாம உன் புள்ள மட்டும்தான் இருக்கானா? உன் தம்பி மருதனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையே, அவனுக்கு ஒரு பொண்ணை நான் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் இல்லையா? நான் கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா இந்த ஜென்மத்துல வேற யாரு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? என் நெஞ்சு இப்ப பாலா குறிப்பாட்டிருந்து யாரு? நான் தாண்டா கண்ணா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாத்திருக்கிறேன். பொண்ணோட பேரு? பேர் அப்புறம் வச்சுப்போம். பொண்ணு எங்க? பொண்ணோட வயசு? அப்பா யாரா இருந்தாலும் ஓகே. பொண்ணு எங்க? பொண்ணோட படிப்பு? அக்கா படிச்சிருக்காடா, படிப்பதுக்கு. பொண்ணு எங்க? பொண்ணோட சொத்து? நான் அவளுக்கு சொத்து, அவ எனக்கு சொத்து. பொண்ணு எங்க? அதுக்கு இல்லடா கண்ணா. ஐயோ, லேட்டாட போகுது மாமா, மனசு மாறிட போகுது. அவ புடவை கட்டிருப்பாளா? அப்பப்ப புடவை. அது ஓகே. தாலிய பக்கத்தலா வரதா? அக்கா சும்மா, உன் பேச்ச கேட்டு கேட்டுதான் 41 வருஷமா கல்யாணமே பண்ணிக்காம கன்னி கழியாம கன்னி பையனாவே நான் இருந்திருக்கேன். ஒரு தெய்வம் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வந்திருக்காரு. மாமா பொண்ணு எங்க? அப்ப நீ என் கூட வர தயாரா? கண்டிப்பா. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லடா. உங்க அக்காவுக்கு சம்மதம்ங்கறானே, நான் என்ன பண்றது? மாமா மாமா மாமா, நீங்க தான் மாமா, விட்டு போயிடாத மாமா, உங்களை நம்பி தான் மாமா இருக்கேன். கல்யாணம் பண்ண மாமா. இது உருக்கு உருக்கு மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன விடாத மாமா. கையை முடி. நாயே, என்ன சொன்ன? நாயே, யார சொன்ன? அக்காவதா. நீ போ, நான் வரேன். கேட்டீங்களா? இப்போ திரும்பியும் ஒரு தடவை சொல்லுவேன், கவனமா கேட்கணும். சொல்ல மாட்டா? இப்ப நீ திருப்பி சொல்லல, உன்னை முனியாண்டி விராசிக்கே அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை ரங்கநாதா. சாமி கும்பிட்டு சீக்கிரம் வெளியே வாப்பா. இங்க ஆத்தா கூப்பிடுறா, அதனால இன்னைக்கு பாடம் முடிஞ்சது. மறுபடியும் இதே நேரத்துல நாளைக்கு சந்திப்போம். ஆத்தா, நான் அவசியம் வேலைக்கு போய்த்தான் ஆகணுமா? ஆமா ராசா,
உன் நல்லத்துக்கு தான் சொல்ற, தைரியமா புறப்படு வா. அத்தே கௌரி. வாமா கௌரி. என்னது, உங்க மகன் இன்னைக்கு வேலைக்கு போறாருல, அத அய்யனார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு விபத்தை கொண்டாந்தேன். இத பூசிக்க சொல்லுங்க. லபக்கு ஆயிரம் தான் சொல்லு. பொன்ராசு தங்கச்சி, பொன்ராசு தங்கச்சி தான். கவலைப்படாதே, உன்னை போக விட மாட்டேன். இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? வீட்டுல வேலை இருக்கு, நான் வரையத்த. சரி தாயே, மறந்துடாம காப்பாத்து. மகமாய் மனசு வச்சா கண்டிப்பா காப்பாத்துவா. புறப்படு. தம்பி இங்க வா. என்னக்கா? எனக்கு ஒரு உதவி செய்தியா? சொல்லுக்கா. ஆத்தா, என் பையன் முத முத வேலைக்கு போறான். அடே, கிழக்காலையும் மேக்காலையும் எட்டி பாருங்கடி, பூனை குறுக்க போதா காக்கா பறக்குதான்னு. யாரு இல்லம்மா, எதுக்கு நீ ஒரு தடவை பாத்துறடி. விளங்காத முடிஞ்சு ஏதாச்சும் எதுக்கால வந்துட போகுது. ஒரு சின்ன பையன் தாமா வரா. ரங்கநாதா, ஆத்தா வலது கால முதல்ல வச்சு வாப்பா. பச்சாச்சு. எட்டி நடைய போடுப்பா. எட்டி போட்டா தாண்டி கிழிஞ்சுக்கலாம்த்தா. எப்போ ஒரு குறும்புதான், தாகாலம் வரத்துக்குள்ளார ஊர் எல்லையை தாண்டணும். வாயா தாண்டி தாளம். தும்மி புட்டானே. நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் போகல. சரி நீ போ, இந்த முறுக்கு கடலை உண்டை எல்லாம் எடுத்து வை, நான் வந்து திங்கிறேன். நீ தின்றாத. என்னைக்கு ராசா உன்னை விட்டுட்டு நான் தின்னுருக்கேன். ஆத்தா நீ போ, நான் கோயில போய் தேங்காய் பொறுக்கி எடுத்துட்டு வரேன். தேங்காய் சட்னி பண்ணி திங்கலாம். சரியா, போங்கடி. நல்ல வேலை அந்த மகமாயி தான் காப்பாத்தன. யாராலையும் அசைக்க முடியாத எங்க ஆத்தாவ. அரநொடியில அசைச்சிட்டியே. நொடியில இல்ல, இந்த பொடியில. பொடியா? ஆமா, அந்த பையனுக்கு இந்த பொடியை போட்டுதான் தும்ம வச்சேன். இந்த பொடியை போட்ட தும்மல் வருமா பாக்குறியா? எங்க பாப்போம். என்னப்பா பட்டப்பாளையம் நண்டுபிடியா இருக்குது? நண்டுபிடி இல்லப்பா, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் மக்களின் பேராதரவு பெற்ற மூக்குப்பொடி. சரிண்ண, நீங்க செய்யத்தான் இருப்பீங்க. ஏன வாயிருந்து பேசாம ஏன் இப்படி எழுதி காட்டுறாரு? இந்த வட்டாரமே தெரிஞ்ச பெரிய ராஜபாட்டி இவரு. நம்ம ஊர் சண்டிராணி வேதவள்ளி தனக்கு முன்னாடி தனியா ஒரு பாட்டு பாட சொன்னா, இவரு முடியாதுட்டாரு. அதுக்கு இவரை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேல ஏத்தி விட்டுட்டான். அன்னைக்குல இருந்து அந்த வேதவள்ளியுடைய கொட்டை என்னைக்கு அடங்குதோ அன்னைக்கு தான் வாய் திறந்து பேசுவேன்னு இப்படி எழுதி காட்டுறாரு. அவருதான் அப்படின்னா நீங்க என்ன கோவணத்தோட அழுவீங்க? பத்து நாள் வேலை செஞ்சதுக்கு ரெண்டு நாள் கூலியை கொடுத்தா, தட்டி கேட்டதுக்கு என் பொண்டாட்டி சேலையை நடு ரோட்ல விட்டு உறிஞ்சிட்டா, எதிர்த்து பேச முடியல. அன்னைக்கு சபதம் பண்ணி விட்டேன், என்னைக்கு இந்த வேதவள்ளியுடைய ஆட்டை அடங்குதோ அன்னைக்கு தான் வேட்டி கட்டுவேன்னு இந்த கோவணத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளைக்கு பயந்துகிட்டு நாமெல்லாம் இப்படி இருக்குது? அதானே, நாம எல்லாம் ஆம்பளைங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த பொம்பளை ஒரு கை பார்க்க வேண்டியதான். பண்ணிட்டு இருக்கேன். இந்த சம்பந்தம் பேச வந்த கல்லுப்பட்டி சம்பந்திங்க இல்ல, அவங்க முன்னாடி ஜம்மு நிக்கணும்னு இந்த தைலத்தை தேக்கலாம் நினைச்சேன், அது கேட்டவே தெரியல. நல்லா தடவன போ, அவங்க எல்லாம் கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் என்னன்னு கேளு. போயா துண்டு. வாங்க 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 வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சம்பந்தி. சம்பந்தியா? பொண்ணுக்கு அப்பா. அப்பா யா இந்த சம்பந்தியா? சமயக்காரனாயா? சம்பந்திதாக இல்லையா? இந்த ஆள் மேல வெங்காயம் இந்த தூக்கு தூக்குது. வெங்காய சம்பந்தி அது வேற ஒண்ணு இல்லைங்க, வெங்காய சேர்க்க வேட்டி கட்டி இருக்கார்ல, அதுல வர்ற நாத்தம் தாங்க. இந்த கொசுவத்தை எடுத்து. வாட் கொசுவம்? இதுதான் கொசுவம். இங்க சொருகு சொருகு. நீ எல்லாம் புடவை கட்டி எல்லா நகையும் போட்டுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அழகா வரணும். தேங்க்யூ மாமி. தம்பி டிகாஷன் கம்மியா இருக்கா? நானா இருந்தா சும்மா தூக்கலா போட்டிருப்பேன். இந்த காலத்துல யாரு தம்பி பாலுக்கு சரியா எடை கட்டுறாங்க? யோ இப்பாவது உண்மையை சொல்லு. அந்த சம்பந்தியா சமயக்காரனா? என்னங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? துண்ட போட்டு தாண்டி சொல்றேன், சத்தியமா இவர் சம்பந்தி தாங்க. அப்படிங்கிற? ஆமாங்க.
மாப்பிள்ளைக்கு எட்டு பட்டியில 200 வெளி நிலம் இருக்கு. அவங்களோட நாம சம்பந்தம் வச்சுக்கிட்டா பணத்தோட பணம் சேரும். இந்த ஜில்லாவிலே நாம தான் பெரிய பணக்காரங்களா இருப்போம். வா மம்மி, இது உனக்கு நல்லா இருக்கா? இந்த அரலோச பாக்கத்தான் இந்த பெங்களூர்ல இருந்து அவசர அவசரமா வர சொன்னியா? வாடி பேசாம. வணக்கம் நேரம்மா. மாமா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. அப்பா, பொண்ணு அச்சு முறுக்கு மாதிரி நச்சு நிக்குது. மாப்பிள்ள என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்ல, பொண்ணு அச்சுல வார்த்த முத்து மாதிரி இருக்குறான். அப்படி வளர்த்திருக்கேன் பொண்ண, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. பொண்ண நாலு வார்த்தை பேச சொல்றது? மாப்பிள்ள கிட்ட ரெண்டு கேள்வி கேட்கணும். இந்தாமா, வாத்தியார் கேள்வி கேட்பாருன்னா நான் இவனை பள்ளி கொடுத்துக்க அனுப்பல. எங்க அந்தஸ்துக்கு நாங்க தான் கேள்வி கேட்போம், மத்தவங்க யாரும் எங்களை கேள்வி கேட்க கூடாது. என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா அவ கேள்வி கேட்பா. நீ கேளுமா. அப்பா, ஏண்டா பயப்படுற? என்னடா பொண்ணாத கேள்வி கேட்டா போது, நீ கேளுமா. உனக்கு பேண்ட் போட தெரியுமா? என்னையா இது அசிங்கமான கேள்வி கேட்க? அந்த பொண்ணு காலையில தானே அவனை ரெண்டு தடவை கக்கூஸ் கூட்டு போயிட்டேன். அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லைங்க, பையன் கொழா போடுவானான்னு கேக்குது. ஓ, அப்படி ஒரு பேர் இருக்காருக்கு? ஆமாங்க, பையன் அருமையா கொழா போடுவான். என்ன அங்கிள், அந்த பொண்ணு மஞ்ச கலர்ல நூல் கட்டிட்டு போகுது. மஞ்ச நூல் இல்லமா, மஞ்ச கயிறு. அதாவது கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க அந்த மரத்துல தாலி கட்டினா சீக்கிரமா கல்யாணம் ஆகும்னு ஒரு ஐதீகம். ஐயோ அங்கிள், மரத்துக்கு போய் தாலி கட்டினா மனுஷனுக்கு எப்படி அங்கிள் கல்யாணம் ஆகும்? நடந்திருக்குது. ரியலி? நம்ம வீட்லயே நடந்திருக்குது. இந்த மரத்துக்கு தான் உங்க அம்மா தாலி கட்டிச்சு. அடுத்த வருஷமே ஒரு மரம் உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டிடுச்சு. யாருன்னு கேக்குறியா? உங்க அப்பந்தி, அதாவது என் மாமி. ஐயோ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அங்கிள், உங்களோட பெரிய இன்சல்ட். நினைக்கிறேன். என்ன சொல்லிட்டியா? என்னை பார்த்தா களிமண்ணுக்கு கணக்கெழுத சொல்லுகிறாய். எனது படித்த மூளையை செங்கச்சூளை இட்டு சுட்டு சுண்ணாம்பாக்கி வியாபாரம் செய்யவா பார்க்கிறாய்? என்ன துடிச்சல் உனக்கு? எங்கோ கருவாடு மணக்கிறது, அதையே என் நாவும் நினைக்கிறது. நான் வருகிறேன் நாயுடு. போயிடு போயிடு. கௌரி, எங்கடி கால்ல அந்த கொலுசு? அதுவா, நேத்து ஆத்துல குளிக்க போனேடா, அங்க தொலைஞ்சு போச்சுடி. கௌரியா? இது என்ன சௌரியா? என் கூட பேசாதீங்க. கௌரி, ஏன் இப்படி எருமப்பால் குடிச்ச மாதிரி இருக்கிற? கொஞ்சம் ஜாலியா தான் பேசேன். நீயும் மூக்காயும் பேசிக்கிட்டு இருந்தத நான் இந்த காத்தாயால கேட்டேன். ஏன் இப்படி வழக்கத்தை விட அதிகமா உளறீங்க? நானா உளறேன்? கௌரி, ஆடை இல்லாம பால் இருக்கலாம், குரங்கு இல்லாம தனியா வால் கூட இருக்கலாம், ஆனா கொலுசு இல்லாம உன் கால் இருக்க கூடாது. உங்களுக்கு கால் மட்டும் இல்ல, இதயத்தையே கொடுத்துட்டேன். கௌரி, உனக்காக ஒரு ஜோடி கொலுசு வாங்கிட்டு வந்தேன், நீ மட்டும் அனுமதிச்சீனா இதை என் கையாலேயே உன் கால்ல போட்டு விட நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க வாங்கிட்டு வந்தத நீங்களே போட்டு விடுங்க. இப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆமா, எனக்காக
ஒரு தடவை நான் காத்து கொலுசி கொலுசி இசப்பாடு கொலுசி. என்னங்க கொலுசு ரேடியோ மாதிரி பாடுது? மறுபடி வா. நீ பாடாதிருந்தால் புரியலையே தம்பி. பாட்டும் பாடும் கொஞ்சம் விட்டா ஆட்டமும் ஆடும். ஏன்னா ரேடியாவை அடகு வச்சு உனக்கு கொடுத்தாச்ச, பின்ன பாடாம என்ன செய்யும்? ஏன்பா ரேடியாவை அடகு வச்சா ரசீது வாங்க மறந்துட்டிய, பின்ன எப்படி திருப்புவா? இந்த ரசீது நீங்க திருந்த உள்ள திருந்த போறது இல்ல. சடார்னு அப்படி ஒரு முடிவுக்கு வராத கௌரி. சம்பவம் நடந்த அன்னைக்கு சுத்த ஆரம்பிச்சு. வண்டர்ஃபுல் கிட்டிஃபுல். என்ன மேடம் நீங்க ஒத்தால் போதும், பத்தால் அடிக்கலாம். What nonsense! I mean, நீங்க கிரிக்கெட் விளையாண்ட வேகத்தை சொன்னேன். உங்க வேகத்துக்கு முன்னாடி இம்ரான் கான் என்ன, சல்மான் கான், ஆமீர் கான் யாருமே நிக்க முடியாது. அது ஏன் அம்ஜத் கான் விட்டுட்டீங்க? அவரு ஃபுட்பால் தான விளையாடுறாரு. ஓ ஷிட். Thank you. உட்கார சொல்லிட்டீங்க. நீ யார் மே? What do you want? I am ரங்கநாதன். அலேஸ் ஆத்தா ரங்கநாதன். ஆத்தா? ஆத்தா மீன்ஸ்? ஆத்தா மீன்ஸ் மம்மி, மம்மி ரங்கநாதன். இங்கிலீஷ் பேசுறியே, நீ இந்த ஊர்லயே இருக்க? ஆமா, இந்த கிராமத்திலேயே அதிகம் படிச்சது நான் தான். பத்த பாதியில விட்டுருக்கேன். Do you have any problem? Come on, tell me. Solunga. No problem. One small problem. Can I help you? Come on. Come on, tell me. Come on. Come on. இந்த குதிரை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுங்க. சிரிச்சிட்டீங்க. நான் உங்க ஃபேன் விசிறி. அதே பத்தில இருந்து. இப்ப ஒரு 10 நிமிஷமா தான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னது? இதுல ஒரு கைல்ஸ் போட்டுதாங்களே. ஆட்டோ கிராஃப். By all means. எல்லாம் என்ன சாப்பிடுங்களா? போட்டுங்க. கூசுதே. கல்பனா அப்படின்னு அவளே கைல்ஸ் போட்டிருக்கான். ரங்கநாதன் நான் சொல்றது கவனமா இருக்கு. மதிப்பிற்குரிய தொழிலாளர் நலத்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்கள் கிராமத்தில் திருமதி வேதவல்லி அவர்களது பட்டாசு கம்பெனியில் சிறுவர் சிறுமியர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு கடுமையான வேலை கொடுத்து கொடுமை. எங்க அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் சம்மதிக்க மாட்டாரு. ஏன், அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பாரா? ஐயோ அது இல்ல, அவர் என் கல்யாணத்தை பத்தி ரொம்ப பெருசா கற்பனை பண்ணி வச்சிருக்காரு. அப்படின்னா உங்க அண்ணன் நீ மறந்துரு. நாம ரெண்டு பேரும் வேற ஏதாவது ஊருக்கு ஓடி போயிடலாம். அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி கஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு ஓடி வந்துடலாம். என்ன நினைக்கிற நீ? நான் என்ன நினைக்கிறேங்கிறத விட எங்க அண்ணன் என்ன நினைக்கிறாருங்கிறது எனக்கு முக்கியம். என்ன சொல்ற? அண்ணங்கிறது மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு கூட பிறந்த பிறப்பு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் எனக்கு எல்லாமே. முடிவா கேக்குறேன் கௌரி, உனக்கு நான் வேணுமா இல்ல உங்க அண்ணன் வேணுமா? வேண்டாம். அந்த பழமாவது சாப்பிட்டுங்க. வேண்டாம். தானாவது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும், ஆனா இப்ப வேண்டாம். என்னாச்சு உங்களுக்கு? ஆமா கௌரி, நேத்து வரைக்கும் ஆத்தாவே உலகம்னு விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன், ஆனா இப்பதான் உலகம்னா என்னன்னே புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு கல்யாணத்துல 4 பேர் என்ன பார்த்து கேலியா பேசினாங்களே. கேலியா பேசினா? என்ன பேசினாங்க? நேத்து வரைக்கும் ஆத்தா வீட்டுல தண்ட சோறு தின்னுகிட்டு இருந்தான், ஆனா இன்னையில இருந்து பொண்டாட்டி வீட்டுல தண்ட சோறு திங்க போறான்னு சொன்னாங்க. அவங்க தடுக்கறாங்க விடுங்க. இல்ல கௌரி, இன்னையில இருந்து நான் ஒரு புது மனுஷனா, உனக்கு ஒரு நல்ல புருஷனா நம்ம வாழ்க்கையை தொடங்கலான்னு ஆசைப்படுறேன். என்னைக்கு என்னுடைய சம்பாத்தியத்துல உனக்கு ஒரு முளை பூ வாங்கிட்டு வரணும், அன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அது வரைக்கும் குட் நைட். பொண்டாச்சு. என்ன மாப்பிள, டவுனுக்கு போறியா? ஆமா, நானும் கூட வரேனே. என்ன வேணும் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஒரு வேலை வேணும். வேலையா? ஆமா, எனக்கும் இப்ப பொறுப்பு வந்துருச்சுல, இனிமே நானே சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தினா தானே கௌரவமா இருக்கும். என்ன மாப்பிள்ள இது, இந்த மாதிரி சமயத்துல வேலைக்கு போறவங்க கூட லீவ் போட்டு பொண்டாடி கூட ஜாலியா இருப்பான், நீங்க என்ன வேலைக்கு போகணும்ன்றீங்களா? போங்க மாப்பிள்ள, வீட்டுல போய் சந்தோஷமா இருங்க. இனிமே சொந்தக்காரங்க நம்பி பிரயோஜனம் இல்ல, நம்மளே ஒரு வேலையை எப்படியாவது தேடி ஆகணும். மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. பெயிண்ட் மாத்தணும்னா வண்டி நல்லா தான் இருக்கு. ஏய் நம்ம கல்யாணத்துக்கு. நம்ம கல்யாணமா? ஆமாயா.
இருக்கா? உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் சொல்லியிருந்தல்ல, இப்ப முடிஞ்சிருச்சு. இப்பதானே ஒரு கல்யாணம் முடிஞ்சது, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம். நீ இப்படி சொல்லுவேன் எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்துல உனக்கு எந்த செலவு இருக்க கூடாதுதா? நான் பொள்ளாச்சி சந்திக்கு போறேன். போய் பத்து நாள் வேலை செஞ்சு உனக்கு பட்டு விதி பட்டு சட்டை, எனக்கு பட்டு சேலை எல்லாம் நானே வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா நீ ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதியா? அம்மா தாயே என்னது? அம்மனுக்கு கட்டி இருக்கிற தாலியை எடுத்து உன் கையால என் கழுத்துல மூணு முடிச்சு போடணும், அவ்வளவுதான். என்ன யோசிக்கிற? போயா, சீக்கிரம் வண்டி எடு, போயா. அந்த வைக்கல் எல்லாம் சீக்கிரம் அள்ளி கட்டுங்க. ஆகட்டும், வணக்கம். எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. வேலை எல்லாம் ஒண்ணு இல்ல, போயா. முதலாளி எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. நல்லாரு, நல்லாரு. குடும்பம் நடத்தணும். கல்யாணம் பண்ணா குடும்பம் தான் நடத்தணும், பின்ன பரதேசம் போக முடியும். என்னடா கேக்குறீங்க? அதான் உங்ககிட்ட வந்தேன், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். வேலையா? இப்ப நீ பெரிய மூலக்காரன், நிறைய படிச்சறேன். நான் ஏதோ களிமண்ணை கட்டி அழுகிறேன், உனக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட வேலை இல்ல. இத நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். நீ தான்டா முண்டா என்கிட்ட சொன்ன, புரியுதா? எப்படி வந்தாங்க பாத்தியா? எந்த தொழிலை கேவலம் நினைக்க கூடாதா, செய்யும் தொழிலை தெய்வம். அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். இந்த மண்ணை பேசைய சொல்லுங்க, இப்ப நான் பேசுவேன். இங்க மண்ணு பத்தி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, நீங்க ஒண்ணு வேண்டாம், போங்க. தம்பி எடுத்து சொல்லுங்க. யாரு சிபாரிசு எடுபடாது, போ. என்ன படிப்பு படிச்சிருக்கேன்? பத்த பாதியில விட்டேன். பாதியில விட்டேன், எனக்கு கொடை பிடிக்கிறான். என்ன என்ன கம்பல் பண்ணாதீங்க, காலையில இருந்து ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? இதோ பாருங்க, ஓடுற டைம் முன்னாடி தலையை கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். இதோ நிக்கிறானே, இவன் மூஞ்சில ஆசிரியர் ஊத்த சொல்லுங்க, நான் ஊத்துறேன். பட் என்ன குளிக்க மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு வாட்டர் அலர்ஜி. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள கல்யாண வயசுல அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கரெக்டா சொல்றான். ஜன்னல் ஓரத்துல நின்னு எல்லாத்தையும் ஒட்டு கேக்குறான். அதுக்கப்புறம் அந்த குடுகுடுப்புக்கார வாசல வந்து கேட்டதை எல்லாம் ரிப்பீட் பண்றான். நோ, குடுகுடுப்புக்கார என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். ஓ மை காட், விஞ்ஞான உலகத்துல என்ன ஒரு மூட நம்பிக்கை! நடக்க போறதெல்லாம் அவன் சொல்றானா? அப்புறம் எதுக்காக ரேடியோ நியூஸ், டிவி நியூஸ், சேட்டலைட் நியூஸ்? பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு குடுகுடுப்புக்காரன சாப்பாடு போட்டு வளர்க்க வேண்டியதானே? நோ பாஸ், his voice is very interesting. On a watch when he catch when you know, boss sanda kanda potradinga na yenda avan kuda sanda poda poren avan union la vechirukanda union da pinne nama tamil nadu kulla step pocha unna traffic jam aacha edrale avanga nadathra oorvalathala da so avanga na wrong kaatna na avan mele case potruva case potta avladha enude music album delay aidulla nalla kaalam porakkudhu nalla kaalam porakkudhu inda veetla irukra anda ponnu anda paiyana love pannalo avan anda ponna love pannala அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நான் சொல்றதுதான் நடக்கும். நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. இந்த வீட்டுக்குள்ள இருந்து எதோ ஓடி வருது. எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் பால் சாம். யாருமே நீ? மை நேம் இஸ் குடுகுடுப்பு. ஓ, நைஸ் மீட்டிங் யூ. மீ டூ. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா? எஸ் நான் அதை பார்க்கலாமா? ஓ மை காட், ஹெலன், டேக் எ ஸ்னாப் ஆஃப் திஸ். வாட் எ சர்ப்ரைஸ். ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது, அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி, அது எட்ஜ்ல ஆட்டுப்புழுக்க நினைக்கிறேன், அதை கட்டி வச்சிருக்கான். அத வச்சு ரைட் லெஃப்ட் ஆட்றான். வாட் எ ரிதம் பேட்டர்ன் ஹீ இஸ் மேக்கிங். தட்ஸ் கால் சி மேஜர். எஸ் பால், நம்ம 10 வரல தரது இவன் 3 வரல தரான். பால் உட்டா உலக மியூசிஷியன் கண்ணே இல்லாம ஒரு வரல விட்டு ஆட்டுவான் போல இருக்கு. கிரேட் ஃபெலோ, இவனை விட்டற கூடாது. டேக் ஹிஸ் பேகேஜ். யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னடா சொல்ற? ஐயோ ஐயோ, இல்ல இல்ல, நான் சொல்ல நான் ஒண்ணு சொல்ல. ஏ பால், கிதா கிதா கிதா, இரு. நண்டா நண்டா, சீனோ, சும்மா சும்மா தமாச்சு பண்ண. வெளியாடு கூட நீ ஏமாத்திடுவன் மட்டும் சொல்லாத. என்ன தவிர வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணி பாரு. உனக்கு கட்டிக்கு வர மூஞ்சில ஆசிரம் ஊத்திட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன். எப்பா, நீ என்ன விட பெரிய ரவுடியா இருப்ப போல இருக்கு. எந்த ரவுடி என்ன ஏமாத்தினா நானும் ரவுடியா தான் மாறுவேன். ஜாக்கிரதை. ஹே பால், நம்ம இன்ஸ்பெக்டர் மறந்துட்டு போயிட்டான், அவங்க கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இடியட், அறிவிருக்காடா உனக்கு? இது ஒரு பெரிய பொக்கிஷம்டா, இத அப்படியே யுஎஸ் எடுத்துட்டு போய் $10,000 சேல் பண்ணிடுவேன். வாங்க வாங்கலாம். வில் தே பாய்? வை நாட். டேய், அவன் மூன்லயே கால் வச்சவனா இருக்கலாம், இருந்தால் நம்ம ஒரு போண்டா பார்த்து அவன் மிரள்றான்டா. எப்படி? ஏன்னா எந்த இடத்துலயுமே ஓபனிங் வைக்காம எப்படி அவ்வளவு பெரிய உருளைக்கிழங்க உள்ள வச்சுக்கன்னு கேக்குறாட்டா. சோ நிச்சயமா அவன் ஏமாந்து வாங்குவான். அவன் சொன்ன நல்ல கலர் நம்மளுக்கு பொருந்துருச்சு.